இஸ்ரவேல் ஜனத்தார் வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருந்தாலும் அவர்களுடைய இருதயங்களில் நீதியோ உத்தமமோ இல்லாதிருந்தாலும் கர்த்தர் அவர்களை தமது நீதியினாலும் அவருடைய முற்பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் கர்த்தர் அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய அவிசுவாசமும் கலக குணமும் அவர்களை விட்டு ஒருபோதும் நீங்கவில்லை. மோசே அவர்களை பற்றி சொல்லும்போது, நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்து வழிநடத்தி வந்த காலத்தில் இருந்துதான் அவர்களுடைய கலக குணத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இதற்கு முன்பு அவர்கள் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணியதை அவர் சகித்துக் கொண்டார். ஏனெனில் அப்போது அவர்களுடைய பாடுகளில் இருந்து அவர்களை மீட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இப்போதோ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் கண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு காரணம் எதுவும் இல்லை. தம்முடைய கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். அவர்களும் கீழ்ப்படிவதாக 3 முறை வாக்கு பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து கலகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியதினால் கர்த்தருடைய கடும் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் தமது கோபத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை அழித்து போடுவதாகவும் சொல்லிவிட்டார். கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளை கேட்டு மோசே தன் இருதயத்தில் வேதனைப்படுகிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அழிப்பதாக சொன்னபடியினால் மோசே முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன் என்பது உபாகமம் 9:18-21 உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 2வது 40 நாள் உபவாச சம்பவமாகும். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினாலே எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக என்றும் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணக்கூடாமல் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும் என்றும் நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே என்றும் மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்.